So hello guys, welcome back to my channel. So time is correct 6:23 aagittirukku. Ippa na enga poittirukken appadina enoda or club meetup kaga poittirukken. So nareya per therinjirukku na vandu pathina nareya club la participate pandren. Adha vandu or one of the oldest club. Na romba varshama irukra club nu pathina Freedom Riders appdinu solra or ipo sila bike sila club la irukum. Perfect club appadina R&F bikes poturukom. KTM Duke na Duke poturukom. Adha mari vandu pathina or ஒரு இண்டிபெண்டன்ட் ரைடிங் கிளப் நிறைய பைக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பைக் வேணால் கொண்டு போகலாம். ஸோ ஒரு ஸ்கூட்டி கூட கொண்டு போகலாம், ஒரு 100cc பைக் கூட கொண்டு போகலாம், சூப்பர் பைக் கூட ஒரு சில நேரத்தில். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கதான் அந்த ஒரு கிளப்பு. ஸோ August 15th ஸோ இண்டிபெண்டன்ட் டே எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டேவோட வாழ்த்துக்கள். ஸோ வழக்கமாக இண்டிபெண்டன்ட் டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரைடு இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த கோவிட்னால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாங்களே வந்து கம்மி பண்ணிட்டோம். ஒரு 10-15 மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட்லேயே வந்து ஜென்மன போகிறோம். நியூ பாயிண்ட் போயிட்டுருக்கேன் ஸ்டார்ட் அப் பாயிண்ட்டுக்கு. ஸோ அங்கேருந்து அதை பார்த்திங்கன்னா எல்லாருமே ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி ஓகே மக்களே, நான் இப்போ அங்கே ஜாயின் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு ஸோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். காலையில் மழை வேறு தூக்கிட்டு இருக்கு, லைட்டாக கொஞ்சம் ட்ரிசலாக தான் இருக்குது, மழை பெய்யாது பட் இருந்தாலும் அந்த பனி விழுகிற மாதிரி இருக்குது. ஓ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ சிக்னல் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் அந்த சைடு காணளவு லெஃப்ட்டு போனோம். என்ன இப்போ அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக வந்து அசம்பிளாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ரெண்டாவது கரெக்டாக 6:30 கிளம்பிடுவாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆகிட்டு இருக்கு. ஓகே பாய்ஸ் ஆகுது வண்டிய பார்த்து நானே வண்டி எடுத்து ஸோ இப்போ நான் தான் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இனி கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேப்னு என்னது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அட்டண்டன்ஸ் போடலை. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் தான் ரைடு இருக்கும். அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம டெஸ்டினேஷன் போயிட்டு என்னன்னா போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஸோ அப்கமிங் பிளான் எதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திரும்பி அங்கே வந்து ஸ்லோவாக வருவோம். ஸோ இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கிட்ட ஆக போகுது, 6:52 ஆகிட்டு இருக்கு இப்போ. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரிய வெளிச்சத்துக்கு உண்டான ஒரு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. ஐ மீன் அந்த சன் ரேஸ் எல்லாம் வெடிச்சா இருக்குது, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஸ் எதுவுமே தெரியல. சில்லுன்னு இருக்குது அதே மாதிரி காலையில். இப்போ எப்படின்னா டெஃபரெண்டாக அந்த கேரளாவில் இருக்கும்ல காலையில் அந்த மாதிரியான ஒரு இதை தான் வந்து நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மொத்தம் ஒரு 10 பைக்கு 15 பேர் வர சொல்லியிருந்தாங்க. சரத்புரம் இன்னும் 2-3 பேர் தான் வரவில்லை. சரத்புரம் திறந்தாலும் லைவ் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்லாம் சரத்புரோட கேட்கணும் நம்ம மாதிரி பேசியிருந்தீங்க. ஸோ மேபி அது 100 நாள் பண்ணலாம் கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து அவர் வரவில்லை, ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் போல். ஸோ க்ளவுஸ் பேக்கில் இருக்குது, அதை எடுத்து மாட்டணுமா வேணாமான்னு ஒரு யோசனையாகவே இருக்குது. ஏன்னா போட்டு ரொம்ப நாள் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமேன்னு பார்த்தேன் காரணம். ஸோ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் ஆஃபீஸ் போவேன். என்னோட ஆஃபீஸ் புது ஆஃபீஸ் வந்து இந்த சைடு தான் இருக்குது. அது ஒரு சோக கதை. அது போக இந்த லடாக் ட்ரிப் பற்றி நிறையா பேர் எனக்கு கேள்விகளால் கெட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய விஷயம். ஸோ அதை வந்து செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோவாக பண்ணணும். அது வீடியோவாக இருக்காது, புடம்பலாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த வீடியோவே சொல்கிறேன். ஸோ இன்னும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் சாரி 20 கிலோமீட்டர்ஸ்லாம் வராது,
பதினஞ்சு கிலோமீட்டர் கூட வரும், பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் கூட வரும். ஸோ இங்கேருந்து நம்ம போகிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேனா டெம்பிள் சிட்டி வாடிப்பட்டிக்கிட்ட இருக்க அந்த அங்கே தான் போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா. வந்துவிட்டது இந்த இடம் உங்களுக்கு நிறையா பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோவா ரைடு போகும்போது நானும் ஆனந்தபுரமும் இங்கே என்ன பேசிகிட்டு இருப்போம், என்ன பேசிகிட்டு இருப்போம்னா வரவு செலவு கணக்கு பார்த்துருக்கோன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதுதான் இந்த இடம். ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ அது போக இன்னும் ரெண்டு மூணு பெண்டிங்லாம் இருந்தாங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ வசீர் ப்ரோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோட வர்க்கல ரைடில் ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எஸ்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வண்டி ஓட்டி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ட்ரிப் இந்த ரெண்டு வண்டி ஓட்டி பார்ப்போம். பட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 7-8 நிமிஷம் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்த்து போட்டோம்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே போகும். ஸோ அதெல்லாம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி வீடியோ போடலான்னு ஒரு பிளான். 15 வண்டி வந்துருக்கு நினைக்கிறேன் 10 நீங்கள் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு 13 வண்டி வந்துருக்கும். நான் சிட்டி கண்டில் வந்தேன். ஒரே ஒரு கிளா பேக் மட்டும் தான் வாங்கி போட்டேன்னு சொன்ன கிளா பேக், ஒரு டேங்க் பேக், சார்ஜரை வச்சு சீனை முடிச்சிடலாம். இது கிக் ஸ்டார்ட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் டைம். ஸோ எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக திருப்பிட்டு இருக்காங்க. பெனிடி டிஆர்கே 502. இந்த வண்டி வந்து எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. எல்லா வண்டியாக பார்த்தாலும் எனக்கு ஒரு ஐடியாவாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு மினி டுக்காட்டி. ஐயோ டக்குன்னு வாயில் மாடல் வரமாட்டேங்குது. மல்டி ஸ்டாடா, எஸ் ஒரு மினி மல்டி ஸ்டாடா மாதிரி இருக்கு வண்டி பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச அவர் 5000 ரூபாய் பெட்ரோல் போட்டேன்னு சொல்லுங்க மேலே ஏறி வண்டி. 400 ரூபா போட்டிருக்கேன், போயிட்டே இருக்கேன். போயிட்டே இருக்கான். மாச கணக்கில் ஆயிருது. இது என் தம்பியோட வண்டி. இப்போ சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும் எனக்கு. அது வந்து என் வண்டி சஸ்பென்ஷன் கல்லு கல்லு இருக்கும். நீங்கள் கிளம்புறது 10 நிமிஷம் கழிச்சிடுங்க. வீடியோ வந்து பர அளவுக்கு வரல எடுத்துக்கோங்களேன். பர அளவுக்கு தப்பு தப்பா அடிப்போம். ஏற்கனவே கழுகி கழுகி தான் ஊத்திட்டு இருக்கானுங்க. சேனல் பேரு ரைட் ஃபேக்டரி. ஓ ரைட், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். கமெண்ட்ல போட்டிருந்தீங்களே நம்ம ஜீன் ப்ரோ ராஜேஷ் அவரோட பேர், ராஜேஷ் போட்டே கமெண்ட் அடிங்க. ஓ சரத் ப்ரோட அந்த இது வீடியோ. ஆமா நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சீரிஸ். சான்சி வெரிஸ் மிஸ்டர் வாடா மிஸ்டர். டேய் கூப்பிடுறாங்க பாரு. யூடியூப்ல யாரி வரக்க போதே ரைடு எவ்வளவு வட்டங்கள் அந்த வந்து தனியா நிக்குது. போய் ராஜேஷ் சவுண்ட் பட்டாசா இருக்கு. நான் எஸ்டி வச்சிருந்தேன், இதுக்கு அடுத்த மாடல் ஜாவாக்கு அப்புறம் வந்தது. கிளாஸ் 250 சிஎல் 250 என்ன ரோட் கிங் இருக்கு. 96 அண்ணே ரோட் கிங் சாரியா ஊட்டி பார்க்க போறோம். ஸோ சவுண்டை கேட்டேன்னா உங்களுக்கு தெரியும். உள்ளிட்டு உட்டாக பார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஷியோர் வந்து ரஜினேஷ் ப்ரோ ஓட்டி பார்த்துட்டு இருக்காரு.
ஸோ ரெகுலராக ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஸ்டோக் பைக்கெல்லாம் என்ன ஒரு இது இருக்கும் அப்படின்னா புகை ஒரு மயணமா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா புகையே வரலை, ஓரளவு மயில்டாக தான் வருது. ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலாக வேலை பார்த்து வச்சுருக்காங்க ரொம்ப. ஆஹா, ஆனால் அந்த பைக் வந்து ஸ்பீடான ஓட்டம் நல்லா இருக்காது. அந்த பீட் தெரித்து தெரிக்கிற மாதிரி ஒரு ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா போனோன்னே சூப்பராக இருக்கும். அப்படி கிளாசிக்காக யோசிச்சு பாருங்கள், ஒரு 60-70 உள்ள யூத்லாம் அந்த பைக் ஓடி இருந்துருப்பாங்க. ஸோ டிராஃபிக்கே இருந்தாலும் அந்த ரோடுகளில் ஸோ வேறு லெவலில் இருந்திருக்கும் உண்மையிலே. ஆஹா, ஒன்றப்போ பார்த்தலாம் டவுனா, ஐ மீன் சாரி, நார்மல் ஸ்ட்ரீட் பைக் ஓட்டுற மாதிரி ஃபீல் இல்லை, ஒரு கேப் ரேஸில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அப்பா சவுண்டு வந்து ஹெல்மெட்டில் எப்படி கேட்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் பீட்டில் பிசுறே இல்லை. சரி ஓகே, ஐ அம் கோயிங் டு ஷிஃப்ட் அ டாப் கியர். நீங்கள் வச்சிருந்தா கொடுத்துட்டீங்களா ப்ரோ? பழைய வண்டிலாம் நீங்கள் வச்சிருந்த வண்டியில கொடுத்துட்டீங்களா ப்ரோ? சண்டே ரைடோட முடிவெடுத்து விட்டது. ஸோ கிட்டத்தட்ட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்த குரூப் வந்து முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் அந்த வண்டினா நான் ஊட்டி பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுனால நானும் ரஜினேஷ் ப்ரோ அப்புறம் வசூல் ப்ரோ மட்டும் இப்போ செப்பரேட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உண்மையில செம்ம ஹாப்பியாக இருக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பைக் ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகிருச்சு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரெண்டுமே செப்பரேட்டான வீடியோஸாக தான் போடுவேன். ஏன்னா டைம் வந்து 10 நிமிஷம் மேலே ஒரு எப்படி வீடியோ, இந்த வண்டி ஓட்டுறது ஒரு 7-8 நிமிஷம் வரும். ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் நான் கட் பண்ணி போட்டாலுமே 20 நிமிஷம் வரும். கண்டிப்பாக 20 நிமிஷம்னா வீடியோ போட மாட்டேனுமே. நான் ஆல்ரெடி நிறைய அனுபவப்பட்டேன். நான் முதல்ல வந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுருந்தேன். ஓகே ஃபைன், சிரோகம் மக்கள் இதோட நான் வீடியோ வின் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரைட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் உங்களுக்கு முடிந்த விடுபோ நான் உங்கள்கிட்ட ரஜி ஷாக் ஃப்ரம் ரைட் ஃபேக்ட்ரி. ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ட் டே எல்லாருக்குமே. டாடா பை, சீ யூ கைஸ்.